எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நிறைய புது சொந்தங்கள் வந்து கிடச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேரோட லைஃபோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவரை பிரிஞ்சிருந்த நாட்கள், அதாவது மேரேஜ் ஆகி நாங்கள் எத்தனை நாள், எத்தனை வருடங்கள், இல்லை எத்தனை மாதங்கள் வந்து இவரை நான் பிரிஞ்சிருந்தேன், லைக் அதுக்கப்புறம் எப்போ வந்து 326 எப்போ வந்து இவரோட நான் சேர்ந்தேன், அதுக்கப்புறம் ஏதாவது பிரிஞ்சிருந்தேனா, ஸோ அந்த பிரிஞ்சிருந்த டைமை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேருக்கு உங்களோட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ வந்து கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா உடனே கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் ஆக்சுவலி பிளான் இருந்தது இவருக்கு. பட் ஒரு சில பல கடன் சுமைகள்னால எதிர்பாராத பைசா இல்லைங்க. ஸோ எதிர்பாராமல் இருந்ததுனால நம்மளால் அவரால் கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்களே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன்னு, கடைசியில் இது மாதிரி கூட்டிகிட்டு போகலையே அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் வேறு சூழ்நிலை இல்லை, இவர் கூட்டிகிட்டு போனால் தானே போக முடியும், இவர் விசா அமைச்சா தானே நம்ம போக முடியும், சும்மா போக முடியாது இல்லையா. அது அப்படியே சூழ்நிலை, கடன் இருந்தது, கடன் வாங்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு 23 நாள் தான் நாங்கள் 30 நாள் வந்தார் கல்யாணம். அந்த 30 நாள் பார்த்தீங்கன்னா சரியா நம்மளால ஒரு எப்படி சொல்றது, ஃபுல்லஸ்ட் ஒரு ஒய்ஃபா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ கடைசியில ஒரு ஃபிளைட் ஏறதுனாலும் வந்துருச்சு ஃபிளைட். அது அன்னைக்கு என்ன கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, இல்ல இல்ல எனக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் இருந்தாலும் லைக் மனசு கவலை எப்போ வரும்னு வந்ததுன்னு நான் சொல்றேன் பாருங்க. லைக் அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 6 மணிக்கு மேலேயோ 7 மணிக்கோ என்னமோ ஃபிளைட், ஆக்சுவல் டைமிங் அது. ஆக்சுவலாக வந்து 4 மணிக்கு ஃப்ளைட் எடுத்தோம் அது. ஆக்சுவலாக 4 மணிக்கா, 4:30 மணிக்கு ஃப்ளைட் ஆக்சுவலாக அது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இவருக்கு சீக்கிரமாகவே வந்து மெசேஜ் வந்துச்சு, ஷெட்யூல் ரீஷெட்யூல் பண்ணி நம்ம சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக மத்தியானமே கிளம்பிட்டாரு. ஒரு 3 மணிக்கு போக வேண்டியதா, ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இவரோட வண்டியில் நான் போயிட்டு இருக்கிறேன், காரில் போகிறேன், அந்த காரில் புஷ்ஷுன்னு காற்று அடிக்கிது, தூங்கிட்டேன்னா பாருங்க தூக்கம், நான் தூங்கிட்டேன் வேற, எனக்கே அசிங்கமாச்சு, புருஷன் ஊருக்கு போறான் இப்படி தூங்குறியே அப்படின்னு. அதுக்கப்புறம் எழுந்து கடகடன்னு குடுகுடுன்னு ஓடி போய் ட்ராலியெல்லாம் எடுத்துட்டு வந்து சூட்கேஸ் எல்லாம் கடகடன்னு வச்சு எடுத்துட்டு போயிட்டு வழி அமைச்சிட்டேன். வழி அமைச்சிட்டு அப்பதான் நீங்க கர்ச்சீஃப் கொடுத்தீங்கல்ல, இது இல்ல அந்த பக்கம் கம்பிக்கு அந்த பக்கம் இவரு, கம்பிக்கு இந்த பக்கம் நான் அந்த ஏர்போர்ட்ல இருக்கோம். அப்போ ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தாரு, எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அவர் இவர் போற வரைக்கும் எனக்கு வந்து தெரியவே இல்லை இவர் போறாருன்றது தெரியல. ஆனால் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என் மாமியார் வீட்டில் இருக்கேன், இந்த சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கேன், அவங்க எல்லாம் டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, எல்லாம் தூங்க போயிட்டாங்க, எனக்கு தூக்கமே வரல. ஹாலில் இப்படி உட்காந்துட்டு இருந்து இப்படி பார்க்குறேன், அவர் உட்காந்துருந்ததுலாம் ஞாபகம் வருது, இந்த எந்த இடம் பார்த்தாலும் இவர் இருக்கிற மாதிரியே தெரியுது. எனக்கு என்னடா இது, ஏன் இந்த மாதிரி தோணுது, நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் போகல, ஃபோன் எப்படியும் ரீச் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா, சொன்னால் நைட் 2 மணிக்கு அங்கே ரீச் பண்ணிடுவேன், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா 12 மணி. ஆமாம். ஸோ அவர் பண்ணுற வரைக்கும் நான் உட்காந்துட்டே இருந்தேன். எனக்கு அந்த ஃபோன் பண்ண அப்புறம் கூட எனக்கு அந்த வாய்ஸு கேட்ட அப்புறம் தான் அவர் இங்கே இல்லைன்றது என் மனசுக்கும் மூளைக்கும் தெரிஞ்சுது, ஐயோ அவர் இங்கே கூட இல்லை அடடா. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணவே ஆரம்பிச்சுது. தூங்கலை, ஃபோன் பண்ணப்போ தான் தூங்க போகிறேன். அதுக்கப்புறம் இவர் தூங்குன்னு சொன்ன அப்புறம் தான் வந்து நான் தூங்க போனேன். என்னால் வந்து 1 நிமிஷம் கூட அங்கே இருக்கு அவர் இல்லாத அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல. என்னடா இது, ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸு. அப்போ தான் நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க, அந்த டிஷர்ட் வச்சு நான் தூங்கினேன், அந்த கட்சிக்கு வச்சு தான் நான் தூங்கினேன், அந்த கட்சிக்கு தான் அந்த டிஷர்ட்டாக மாறி இருக்குது. அப்போது அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டே அவரை மிஸ் பண்ணேன் அந்த ஒரு நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார், நீ கவலைப்படாத, நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு விசா அமைச்சிடுறேன், நீ உனக்கு 12 நான் கூப்பிட்டு வந்துடுறேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஒரு மாதமாவது டைம் கொடு, ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்படி கூட்டிகிட்டு போயிடுவார், எப்படியாவது நம்ம போயிட்டு நம்ம ஒரு மாதம் வந்து நம்ம எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இருந்துடணும் அப்படி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால் அங்கே இருக்க முடியல தனியாக, எனக்கு வந்து அங்கே தெரிஞ்சதே இவர் மட்டும்தான். எனக்கு அங்கே இன்லாஸ் கூட எனக்கு அவ்வளோ இது கிடையாது, அப்போது அவ்வளோ நெருக்கம் கிடையாது. சரி என்னால் அங்கே இருக்க முடியல சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தான், நான் வந்துடுறேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் கிளம்புறேன். கிளம்பிட்டு கிளம்பும்போது காலையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னடா அதிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எங்களோட நான் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு,
அப்போ வந்து என்னோட மாமியார் அவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி டேட்டு செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்து ஓடாமல் ஆடாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கு இது மாதிரி சொல்கிறாங்க, நம்ம நார்மலாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஒரு இடத்துக்கு எனக்கு கூப்பிட்டு போனாங்க, பக்கத்தில் ஒரு லேபுக்கு. லேபுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த லேப்காரர் ஒரு சின்ன இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக பாசிட்டிவ் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஐ எம் ப்ரெக்னென்ட், ஓகேங்களா, ப்ரெக்னென்ட். இதில் வந்து எல்லா பொண்ணுக்கும் வந்து எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சின்றது ஒரு மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஒரு இது, ஓகேங்களா, ஒரு வரம். ஆனால் என்னால் அதை வந்து முழுசாக சந்தோஷமே பட முடியல. என் மனசில் டக்குன்னு வந்த ஒரு பிரெயினில் தாட் என்னென்னா, என்னை இங்கேயே விட்டுட்டு விட்டுருவாங்க, விசாலாம் அனுப்ப மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு என் லைஃப். கரெக்டா, ஃபஸ்ட்டு டெலிவரி, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி, யாராவது கொண்டு போய் ஊருக்கு அனுப்புவாங்களா, வெளியூருக்கு அனுப்புவாங்களா? சத்தியமாக மாட்டாங்க. எனக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டேன், குபு குபுன்னு வேர்க்குது. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டிலலாம் ஒரே சந்தோஷம், உடனே வந்து ஃபோன் பண்ணிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நான் உடனே ஃபோனை தேடுறேன், அப்போ என்கிட்ட அப்போ ஃபோன் அப்போ வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ஸ்கைப்பு தான், கம்ப்யூட்டரில் குடுகுடுன்னு கம்ப்யூட்டருக்கு போடுறேன். கம்ப்யூட்டருக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு சொல்லணும்னா, இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முகமலர்ச்சிலாம் இல்லை, வந்து 12 மணி நினைக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்து. ஆமா, இவருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், இவருக்கும் அதே ஒரு இதுதான், ஓகே இன்னும் அப்பா வந்து ஒரு சந்தோஷம் தான், ஷாக், ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி. இப்ப என்ன நெக்ஸ்ட் வாட், நான் ஒரு பிளான்ல இருந்திருப்போம் இல்லையா, அந்த பிளான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இவர் சொன்னாரு டாக்டர் போய் பாரு, எப்படியோ வந்து இன்னும் கொஞ்சம், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமே, உடனே நமக்கு வந்து நம்ம ஒரு மாசத்துல போகணும்னு நினைச்சோம், டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா வந்து குழந்தை வயசுல உண்டாயி ஒரு 1.5 மாசமாவது ஆகணும், ஒரு 1.5 மாசம் கழிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம போறோம். ஐயோ, எனக்கு வந்து அந்த தாய்மையை கூட என்னால முழுசா அனுபவிக்க ஒரு சந்தோஷமே பட முடியல என்னால. சரி ஓகே, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், நான் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். சரி ஓகே, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்ம போய் கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இவர் சொன்னாரு கண்டிப்பா உன்னை வந்து பர்மனன்ட் ரெசிடென்சில இப்ப கூட்டு வர முடியாது, ஃபர்ஸ்ட் டெலிவரி. யாருமே வந்து ஒத்துக்கல, எங்க வீட்லயும் என்னோட வீட்லயும் ஒத்துக்கல, இவங்க அம்மா வீட்லயும் ஒத்துக்கல, டெலிவரி இங்க பாத்துக்கதான் ஆள் எல்லாம் வேணும்ல, ஃபர்ஸ்ட் டெலிவரின்றதுனால எனக்கு அது ஓகே. சரி ஓகே, பர்மனன்ட் ரெசிடென்சில நம்ம இங்க கூட்டு வர முடியாது, அட்லீஸ்ட் நான் உன்னை விசிட் விசால கூட்டிட்டு வரேன், ஒரு 3 மாசம் விசா இருக்கு, அந்த 3 மாசம் விசால வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் டாக்டரோட அட்வைஸ் வேணும் இல்லையா, ஸோ அதனால டாக்டர் கிட்ட போய் பார்க்குறோம், டாக்டர் பார்த்துட்டு ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி 3 மாசம் ஊருக்கு போகலான் இருக்காங்க, வெளியூருக்கு போக போகிறாங்க, டாக்டரு அடுத்த குண்டு தூக்கி போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, குழந்தை உண்டாவதுலாம் சாதாரண விஷயமா? அவங்களுக்கு வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாது, இது என்ன நடந்தது எப்படி, லைக் நம்மளோட மனசு நமக்கு தானே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அவசியம் கிடையாது இல்லையா. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, அது அட்வைசபிள் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரிக்கு மட்டும் இங்கே வந்தீங்கன்னா எங்களால் எடுத்துக்க முடியாது, அங்கேருந்து போயிட்டு 7 மாசத்துல 8 மாசத்துல வந்தீங்கன்னா எங்களால் அதுவும் பண்ண முடியாது, உங்களோட ரிஸ்க்குன்ட்டாங்க. டாக்டருங்க சாதாரணமாக ஒன்று சொன்னாலே நம்ம உஃப்னு ஊதிடுவோம், ரிஸ்க்கு ரிஸ்க்னு வேற சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஒத்துக்கல, ஒத்துக்கவே இல்லை. பட் அவங்க ஒத்துக்கிறது முக்கியம் கிடையாது, ஒத்துக்கணும்ல. ஸோ எல்லாரும் இது கர்ப்பமா இருக்கும் போது ஆறு தாண்டக்கூடாது, மழை தாண்டக்கூடாது, பேரப்பிள்ளை 6 மலையெல்லாம் தாண்டி வர போவோம் இல்லையா, அது மாதிரிலாம் சொன்னோடனே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து எனக்கு அழுக வரல, எனக்கு கோவம், எனக்கு எல்லார் மேலேயும் கோவம், இவர் மேலே கோவம், என் மேலே கோவம், எதற்கு யார் வந்தாலும் கோவம், என்னோட லைஃப்பை எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி, எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் இவர் வந்து ஹீரோ மாதிரி ஒரு வேலை பண்ணார், ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டு போவேன், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அவள் வர்றதுக்காக, 3 மாசம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், இங்கேயும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு 7 மாசத்துல ரிட்டர்ன் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு வந்து நிம்மதி பெருமிச்சு விட்டேன். ஆக்சுவலாக ஒத்துக்கல, எனக்கு அதை ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டுனா அதை வந்து அதனால தீர்வு நிறைவேற்றணும். ஸோ அதனால வந்து இங்கே கூட்டிட்டு வந்து 3 மாசம் இங்கே இருந்தேன். 3 மாசம் இருந்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைத்தியம், நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்போ கூகுள்லாம் பார்ப்பேன், இந்த விசிட் விசாவே பர்மனன்ட் விசாவை மாற்ற ஏதாவது வழி இருக்கா, ஒருவேளை நான் அது ஒன்று யோசித்தேன் அப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்ததா. சரி ஓகே, அப்படின்னா இவர்கிட்ட நம்ம வந்து நல்லா அன்பான ஒரு மனைவியாக இருக்கணும், காலையில் 5 மணிக்கெலாம் ஒரு 3 மாசமாக காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆக்சுவலி நான் துணிக்கு தான் இருப்பேன், 6:30 மணி தான் எழுப்புவேன், என்ன 5 மணிக்கு எழுந்து 6 மணி தான் வண்டி, 6 மணிக்கு நான் எழுப்பேன், 6 மணிக்கு எழுப்புவேன், 5 மணிக்கு எழுந்து நான் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பாடுலாம் பேக் பண்ணிவிட்டு அத்தான் எந்திரிங்க அத்தான் அப்படின்னு சொல்லி எழுப்பி, சரி நம்ம 3 மாசம் வந்து நல்லா ஒய்ஃபாக இருந்துட்டோம்னா அவர் வந்து நம்மளை இங்கேயே வந்து நம்மளை விட்டு பெரிய மனசு வராது இவருக்கு அப்படின்னு வந்து லூஸ் மாதிரிலாம் நினச்சிக்கிட்டேன்.
ஆனால் கடைசியில் 3 மாதம் பேக் பண்ணிச்சு, பொட்டி பிடிக்கலாம் வச்சு பேக் பண்ணாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அந்த டைமில் மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது. எனக்கு மேரேஜ் அவங்களுக்கு 26 and 27 தான். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சிருந்தப்போ கலந்துறதுக்கு 1-2 வாரம் முன்னாடி பொட்டி பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் பேக் பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டி பேக் பண்ணும்போது அழுதுகிட்டே பேக் பண்ணும், அடுத்த வாரம் இங்கே இருக்க மாட்டேல்ல, அடுத்த வாரம் அப்படி இருப்பல, அடுத்த வாரம் இப்படி இருப்பலன்னு சொல்லிட்டு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகாச்சி அழுகாச்சியாக வந்து பேக் பண்ணிகிட்ருப்போம். பேக் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஊர்லேயே நான் இருந்தாலும் வந்து ப்ரெக்னன்சி கடைசி இந்த முடிகிற டைமில் அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இன்னும் அது எக்ஸ்ட்ரா 3 மாதம் அடிஷ்னலாக போகிறோம். இவர் வந்து டெலிவரிக்கு வரா மாதிரி தான் பிளான் இருந்தது. வந்து கரெக்டாக இவர் ஊருக்கு போய், நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு செக்அப் டாக்டர்கிட்ட போகிறேன். இவர் இல்லாததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, டாக்டரை போய் பார்த்தோன்னே ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரெஷர் இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி இது அப்போ செக் பண்ணுவோம், ப்ரெஷர் ஒரு வாட்டி செக்அப், அப்போ ரெகுலர் செக்அப் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப 2 weeks once பிளட் எடுக்கணும் அந்த மாதிரி இது பண்ணோன்னு ரொம்ப செக்அப் போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ சொல்லிவிட்டு அங்கே டாக்டர் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டெலிவரி பண்ணிவிடுவோம், கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டெலிவரி பண்ணிவிடுவோம். அதுக்கு ரொம்ப டென்ஷன் எனக்கு ஒரு தடவை எனக்கு என்னென்னா, நான் டெலிவரி அப்போ வந்து இவருக்கு கொடுக்கணும் அந்த ஒரு இன்டென்ஷனில் எனக்கு மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இவர் கண்டிப்பாக நான் பார்த்துருக்கிறேன், ஹஸ்பண்ட் இல்லாமல் டெலிவரி ஆனதெல்லாம் நான் வந்து கண் கூட பார்த்துருக்குறேன். ஒரு வாட்டி மெடிக்கலுக்கு ஈவினிங் செக்அப்புக்கு போயிட்டு 4.5 to 5 hours காணும். ஆமாம், அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஃபோன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்பேன் என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க. ஒரு வாட்டி 4 மணிக்கு ஏதோ போனால் நைட் 10 hours காணும், ஃபோனும் பண்ணலையா, ஃபோனும் எடுக்கல, என்ன கொண்டு போய் லேபர் ரூமில் வச்சுட்டாங்க. ப்ரெஷர் ரெடியூஸ் ஆனால் தான் வீட்டுக்கு அனுப்புவோம், இல்லைன்னா டெலிவரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு அதை கேட்ட உடனே ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்புறம் எப்படியோ நானே மனசு சாந்தி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ டெலிவரி டைம்லலாம் நடக்கலாம் சொல்லுவாங்க வாக்கிங்கு, நான் 1 inch கூட நகரலை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து வயிற்றுல இருக்கிற குழந்தை வெளியில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இவர் வந்த அப்புறம் தான் வரணும்னு சொல்லி. நான் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருந்தேன்னா, என் வயிற்றுல குழந்தை இருக்கிறத கூட நான் வந்து அது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் என் மனசில் வந்து ஆஸ் அ ஒய்ஃபாக எனக்கு நிறைய ஆசை இருக்குது. நான் தான் ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன் பாருங்க, எனக்கு அவரோட கோயிலுக்கு போக நிறைய அந்த ப்ரெக்னன்சியோட கிரேவிங்ஸு, எனக்கு இவர் வந்து பிரெட்டு வாங்கி தரணும்னு ஒரு ஆசை வரும், காய்கறி கடைக்கு நான் பார்ப்பேன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பைக்கில் போனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நான் வந்து மனசில் நிறைய தேக்கி வச்சுருந்தேன். அப்போது நான் ஓப்பனாக எதுவும் சொல்லவும் மாட்டேன், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், இருந்தாலும் ஒரு மேரேஜ் ஆனப்புறம் நம்ம அம்மாக்கிட்ட கேட்க கூட கொஞ்சம் யோசிப்போம். நான் பொதுவாகவே யோசிப்பேன், எது வந்தாலுமே நான் வந்து கேட்டு வாங்குறது யோசிப்பேன் ஏதாவது, பட் நம்ம ஹஸ்பண்ட்னா நம்ம கொஞ்சம் உரிமையாக கேட்கலாம். அந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டெலிவரிக்கு வரணும்னு நினச்சேன், அதனால் ஒரு அப்பாவாக இருந்து ஒரு முக்கியமான விஷயம் கூட நான் நிறைய இறங்கியிருக்கேன். என்ன சொல்ல, ஒரு ஃபஸ்ட்டு கொண்டாட்டிக்கு சீமந்தம் பண்ண போல கூட நான் இல்லை. அப்புறம் நடுவில் ஒரு 3 மாதமோ 5 மாதமோ அது கூட நான் இல்லை. வீடியோலேருந்து பண்ணுறது அப்படியே பார்ப்பேன். சீமந்தமோ இந்த ஆல்பமில் போட்ட என்னோடய சீமந்தத்தில், என் ஒய்ஃப் சீமந்தத்தில் நான் 3rd மனுஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோவில் கேப்பு. போயிருக்கலாம் பட் ஆனா அவ கூட 30 நாள் கூட இருக்கணும், ஏன்னா டெலிவரி டைம் கரெக்டா டெலிவரி ஆகி 1 மாசம் சீமந்தம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு. இவங்களுக்கும் அது ஃபஸ்ட்டு லைக் புது விஷயம் இல்லையா, இவங்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நானே பார்த்துப்பேன். அவன் உதைக்குது நைட்டு தூங்கும் போதெல்லாம் அவனுக்கு இதே வேலை. அப்போ பையன் எனக்கு தெரியும், ஏன்னா இந்த ஊரில் இருந்தோம்ல அது 3 மாதம். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த ஊரில் டாக்டர் ஸ்கேன் இங்கே பார்த்தா சொல்லிடுவாங்க, இந்த ஊரில் பையனாக போனாலும். அப்போ எனக்கு நான் இங்கே ஸ்கேன் பார்த்ததுப்போ பையன் சொல்லிட்டாங்க. அப்போ நான் நைட்டில் நான் பாட்டுன்னு பேசிகிட்டு இருப்பேன், இப்போ உதடா உட்காந்து நைட்டு தூங்கும்போது சும்மா தூங்க விடாமல் அம்மா இப்படி வச்சிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா அதெல்லாம் நீ உங்கள் அப்பா பார்க்க முடியல பற்றியா அப்படின்னு நான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா
நான் இவரோட செக்கப்புக்கு போகணுன்னு எனக்கு ஆசை. இது பாருங்க காமெடியாக இருக்குது பாருங்க, எல்லாம் வந்து கோயிலுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நான் செக்கப் அடிக்கடி போவேன்னா அப்போ பார்ப்பேன், எல்லாம் இப்படி தாங்கிட்டு ஹஸ்பண்ட்லாம் இப்படி ஒய்ஃபை பிடிச்சிட்டே வருவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், நம்ம பார்த்து கண்ணுக்குன்னு ஏதாவது வச்சுட்டு போகிறோம், நான் அப்பப்போ திரும்பிப்பேன், பார்க்கவும் மாட்டேன். நம்ம ஏதாவது மனசில் ஏதாவது நம்ம ஏக்கமாக பார்க்கறது, நாலு பேர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படி கூட யோசிச்சுட்டு பார்க்க மாட்டேன், வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் இவர் வந்து டெலிவரிக்கு வந்துட்டாரு. செக்கப்புக்கு போய் ஆக்சுவலி லாஸ்ட் செக்அப் இவர் கூட்டிட்டு போன அப்புறமா இன்னும் ரெண்டு மூணு செக்அப் இருந்தது. நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன், ஒரு ஒரு செக்அப் போகும்போதும் ஒரு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து கருக்காத்தம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்கு, பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு இவரோட போகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தேன். அதுக்கப்புறம் படத்துக்கு போகணும்னு ஒரு ஆசையில், ஏன்னா கல்யாணம் ஆகி நாங்கள் ஒரு படத்துக்கு தான் போயிருந்தோம் அந்த 30 நாளில், அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. ஸோ அதெல்லாம் நிறைய ஆசைகள் வச்சுருந்து இவர் வந்தோன்னே செய்யணும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா குழந்தையோட தான் இருக்க போகிறோம், அதனால் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருந்தேன். பட் இவர் வந்து ஒரு செக்அப் கூப்பிட்டு போனார், அப்போ டாக்டர் பார்த்தாங்க, பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரா, அட்மிட் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் டேவே சாட்டர்டே, ஆக்சுவலாக நான் ஃப்ரைடே வந்திருந்தேன், ஃப்ரைடே அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தோம், சாட்டர்டே வர சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே வந்துட்டு சண்டே அட்மிட் ஆனோம், காலையில் போயிருந்தோம் சாட்டர்டே. சண்டே காலையில் வந்து சண்டே காலையில் பார்த்தாவே சொன்னாங்க 7 மணிக்கு அப்போ போய் அட்மிட் ஆனவங்க நைட்டு டெலிவரி. ஊர் போனப்புறம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலையில் என்னால் பார்க்க முடியாது, என்ன டைமிங் இருக்குமோ அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. மதியானம் சாப்பிட்டு எனக்கு ஒரு 1 மணி நேரம் இருந்துச்சுன்னா அந்த சாப்பிட்ட டைமில் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு பையன் உட்காந்து காமிக்க சொல்லுவேன். அந்த டைமில் பார்த்தா என் பையன் தூங்கிட்டு வர இருப்பான், என் கூட உட்காந்து பேசுவேன். ஈவினிங்கில் கொஞ்சம் வந்து விளையாடுறதுக்காக அவங்க அப்பப்போ வந்து என்ன வேலை பண்ணுவாங்கன்னா வீடியோஸ் எடுத்து எடுத்து பண்ணுவாங்க, அவன் வந்து என்னெல்லாம் செட்டப் பண்ணுறது, போட்டு அடிக்கும் போல தவழ போல நான் அந்த வாயில் பேச ஆரம்பிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவே எடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா வந்து கேப்சர் பண்ணி டக்குன்னு வீடியோவில் என்னால் பேச முடியாது, அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணி அனுப்புவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் இவர் பார்த்தது, இவன் அவனோட ஒரு ஸ்டேஜும் வளர்ந்தது, அதுதான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்ப. குழந்தை வளர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி எந்த ஒன்றுமே பண்ணதில்லை. இவந்தோ அப்பா அம்மா அது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அம்மா சொல்லியிருப்பான், அதை கூட நான் என்னோட காதில் நான் கேட்கல. மூன்று குழந்தை அம்மாலாம் சொல்லாது, 8 மாதத்துலேயே ஒரு கூட்டம் வந்துட்டோம். ஃபிசிக்கலாக சொல்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பேசும்ல, நான் ரொம்பலாம் சத்தம் போடும், வாயில் சத்தம் போடும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கல. ஏன்னா வந்து இவங்க எடுத்து அனுப்புறத நான் பார்ப்பேன் ஓகேவா. அப்புறம் அப்படியே இருந்துச்சு ஓடிச்சு, இப்போ டைம் ஆகும் இப்போ டைம் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் சின்ன பாப்பாவை வந்து கூட்டு வந்து எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கும் முடியாது, ஏன்னா வந்து இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமு, அதே மாதிரி நிறையா இருக்கும்போல சரி அப்படியெல்லாம் யோசித்தோம். சரி ஓகே, ஒரு 7வது மாதம் அப்படியே கூட்டு வரலாம் சொல்லிட்டு இவன் இங்கே 9th மந்த் கூட்டு வந்தோம், வரல பையன் என்கிட்ட, போவே இல்லையே இவர்கிட்ட 1 மாதம் போல. அழுதான் தூங்கிட்டு இருக்கும் போல உட்காந்து தொட்டு விளையாடுவேன் நான், ஏன்னா பையனை வந்து. அதுக்கப்புறம் நாங்கள் நவம்பரில் கூட்டு வந்தோம் நான் இங்கே, நவம்பர் 2013 கூட்டு வந்தேன். 1 மாதம் வரல, இங்கே தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு போந்தோம். அப்போ குட்டி பாப்பா உங்கள் அம்மா கூட தான் ஒட்டிட்டு இருந்தான், இங்கே வந்த அப்புறம் வரானா அழுவான், யாரோ 3வது மனுஷன் பார்க்கலாமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல் மூமெண்ட் அதெல்லாமே. அதனால் நம்ம பையன் வந்து நம்மளை கூட்ட வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக ரொம்ப டச் ஆகிட்டான், ரொம்ப மேலேயே தான் ஒட்டிகிட்டு இருப்பான், பள்ளி மேலேயே மேலேயே கீழே இறங்கி போக மாட்டான். என் பையன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சமத்து, சீரியஸாகவே சொல்கிறேன், அப்படி உட்கார வச்சா போயிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து கூட அந்த இடத்துல உட்காந்துருப்பான், போயிட்டான பையன் அப்படி தான் போச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது பத்தாது ஆக்சுவலி, இன்னும் இல்லை எலாபரேட்டாக சொல்லணும்னா எலாபரேட்டாக சொல்லலாம், இது முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலாக பையனையும் இவங்களுக்கு கொண்டு வந்தது நம்ம என்னெல்லாம் சஃபர் தெரிஞ்சிருந்த டைம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நமக்கு வேற ஏதாவது டாபிக் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஊரோட லைஃப் பற்றி, நான் இந்த ஊருக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இங்கே எப்படி நாங்கள் வந்து இனிஷியலாக சர்வை பண்ணோம், அதான் இப்போ வந்து வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து வந்துட்டு அவ்வளோ சுலபமாக இல்லை வாழ்க்கை. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆள் சம்பளத்தோடு இங்கே வந்து லைஃப்பை இது ஓட்டுறது ஒரு குழந்தையோட அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் எவ்வளோ நான் சொல்லணும்னா வந்து அப்போ நாங்கள் காலை டிஃபனுக்கு 2 ரஸ்க்கு சாப்பிடுவோம், அப்படின்னா பார்த்துக்கோங்க ரஸ்கா பிரெட்டு அப்போ அது சீப். அது அந்த மாதிரி ஒரு அதாவது ஜாலியாக சென்னையில் வாழ்ந்த ஒரு பொண்ணு இவரோட இருக்கணும், எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இவரை விட்டுட்டு இருக்க மாட்டேன். நிறைய ஏங்குறோம் இந்த மாதிரி ஹஸ்பண்டோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இங்கே வந்த அப்புறமா
எத்தனை ஒரு வெளிநாட்டில் வந்து ஒருத்தரோட சம்பளத்தோடு நம்ம வந்து எப்படி வந்து இங்கே குடும்பம் நடத்த முடியும், எப்படி நாங்கள் எங்களோட லைஃப்பில் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே லைஃப்பை, ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் கேட்டது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி வேறோட எபிசோட் 2 பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.